அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் சீக்கியர்களுக்கான நீதி என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பினரால் காலிஸ்தான் தனி மாநிலம் கோரி வாக்கெடுப்பு நடத்துகிறது. அமெரிக்கா இந்தியாவின் நட்பு நாடாக இருந்த போதிலும் இந்த வாக்கெடுப்பை தடுத்து நிறுத்தவில்லை. சீக்கியர்களுக்கான நீதி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை தனியாக பிரித்து காலிஸ்தான் தனிநாடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்தியாவில் இந்த அமைப்பினரின் செயல்பாடுகள் பெரிய அளவில் இல்லை. அதே சமயம் கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் பறந்து விரிந்து கிடக்கிறார்கள். ஆகவே அந்நாடுகளில் இருந்தபடியே காலிஸ்தான் ஆதரவாளர்களை இந்தியாவிற்கு எதிராக தூண்டிவிட்டு வருகின்றனர். மேலும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை தீ வைத்து எரித்ததோடு கனடா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்திய தூதரங்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்தியா தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சான் பிரான்சிஸ்கோ நகரில் பஞ்சாப் மாநிலத்தை இந்தியாவிலிருந்து பிரித்து காலிஸ்தான் தனிநாடு கோரி வாக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள். சீக்கியர்களுக்கான நீதி என்கின்ற தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பினரால் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கெடுப்புக்காக சிவிக் சென்டர் பிளாசாவில் ஒரு பெரிய கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்கெடுப்பு இந்திய இறையாண்மைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றாலும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கார்கள், பேருந்துகள் மற்றும் ரயில்களில் வந்து ஏராளமானோர் வாக்களித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். மேலும் வாக்களித்தவர்கள் காலிஸ்தான் தீவிரவாதி ஜர்னைல் சிங் பிந்த்ராவாலேயின் படம் பொறித்த காலிஸ்தான் வாக்கெடுப்பில் நான் வாக்களித்தேன் என்று அச்சிடப்பட்ட நீல நிற ஸ்டிக்கர்களையும் அணிந்திருந்தனர். இதில் வேதனை என்னவென்றால் அமெரிக்கா தன்னை இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடு என்று கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வாக்கெடுப்பை தடுக்க அமெரிக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதன் மூலம் ஏற்கனவே கனடா நாடு காலிஸ்தான்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே தற்போது அமெரிக்காவும் காலிஸ்தானிற்கு ஆதரவாக செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து சீக்கியர்களுக்கான நீதி அமைப்பின் இணை நிறுவனர் பக்ஷித் சிங் சந்தித்து கூறுகையில், இந்தியா மாநிலமான பஞ்சாப் பிரிவினைக்கு அழைப்பு விடுக்கும் இதுபோன்ற வாக்கெடுப்புகள் கலிபோர்னியா மற்றும் பிற அமெரிக்க நகரங்களிலும் நடத்தப்படும். மேலும் 2025 காலிஸ்தான்களுக்கான பொது வாக்கெடுப்பு ஏற்பாடு செய்ய ஐக்கிய நாடுகள் சபை உதவும் என்று தெரிவித்திருக்கிறார்.